ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்ட் அதுமா ஃபுல்லா தண்ணிலயே மிதந்தா எப்படி இருக்கும்? என்னது மா, சம்மர்லமா வீக்கெண்ட் ட்ரிப்பா? நம்ம இந்த சம்மருக்கு ஆலப்புல போனோம்ல, அத பத்தி சொல்ல வந்தேன். ஆமாங்க, வெறும் 29 ரூபாயில 5 மணி நேரத்துக்கு போட் ரைட், அதுவும் ஆலப்புழாலேயே. இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க ஆலப்புழால எங்கெல்லாம் சுத்தி பார்த்தோம்னு எங்களுடைய டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்றோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளாக்கு டூர்னு உடனே நம்ம ஆசைப்பட்டு போகணும்னு நினைக்கிற முதல் இடமே இந்த ஆலப்புழாவா தான் இருக்கும். ஆலப்புழா ஒரு வித்தியாசமான ஊருங்க. நார்மலாவே கேரளாவை காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஸ்டேட்ல இருக்கிற இயற்கை அழகு தான் அதுக்கு காரணம். அதுலயும் குறிப்பா இந்த ஆலப்புழாவை பத்தி சொல்லியே தீரணும். நம்ம எல்லாம் எப்படி வீட்டுக்கு ஒரு பைக்னு வச்சிருக்கோமோ அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க வீட்டுக்கு ஒரு போட் வச்சிருக்காங்க. பக்கத்து தெருவுல கடைக்கு போகணும்னா கூட போட்ல தான் போகணும் போல. சரி, இந்த ஊரை பார்த்தோன்ன உனக்கு என்ன தோணுச்சு? எனக்கு இங்கே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து செட்டில் ஆயிடலாம்னு தோணுச்சுங்க. ஏமா இப்படி ஒரு ஆசை? பின்னங்க, வீட்டுக்கு முன்னாடியும் தண்ணி பின்னாடியும் தண்ணி, எனக்கு துணி துவைக்க பாத்திரம் துளக்கெல்லாம் ஈஸியா வேலை முடிஞ்சிடும்ல. உனக்கு ஊங்கவல. ஜென்ரலாவே ஆலப்புழா டூர் போறதுனாலே எல்லாருக்கும் ஹவுஸ் போட் வந்து 5000 to 15000 ரெண்ட் ஆகுமே, இவ்வளவு செலவு கொடுத்து எப்படி நம்ம போறது அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆலப்புழா பொறுத்த வரைக்கும் இங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட் சர்வீஸ் ரன் பண்றாங்க. அதுல ஹவுஸ் போட்டு, ஸ்பீட் போட்டு, பெடல் போட்டு, ஷிக்காரா டிரைவ், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சர்வீஸ் இருக்கு. இதுல ஹவுஸ் போட் கொஞ்சம் காஸ்ட்லி, மினிமமே 5000 to 6000 வந்துடும். மேக்ஸிமம் பார்த்தோன்னா அப் டு 50,000 வரைக்கும் கூட போட் இருக்கு. அதுக்காக ரொம்ப காஸ்ட்லின்லாம் சொல்ல முடியாது. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் இருக்கும். அதாவது 3 சாப்பாடு, ஏசி ரூமு, இன்னும் நிறைய ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருப்பாங்க. அதனாலதான் இவ்வளோ ரேட் வாங்குறாங்க. இதுவே ஸ்பீட் போட்டு, ஷிக்காரா டிரைவு, இதெல்லாம் வந்து சும்மா ஒரு 1 hour ஆலப்புழா ஏரியாவை சுத்தி பாக்குறதுக்காக தான். ஆனா இதுக்கே ஒரு ஆளுக்கு மினிமம் 400 சார்ஜ் பண்ணுவாங்க. வீடியோட ஆரம்பத்துல வெறும் 29 போட் ரைடிங்னு சொல்லிட்டு இப்ப என்னன்னா ஒரு ஆளுக்கு மினிமம் 400 ஆகுங்கிறீங்க? இருமா, இன்னும் நான் முழுசா சொல்லி முடிக்கல. ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தியா, நம்மலாம் சிட்டியில் இருக்கோம், நம்ம எங்கேயாவது வெளியே போகணும்னா பஸ்ஸு, ஆட்டோ, டாக்ஸி, இது மாதிரி நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி போவோம். இந்த ஆலப்புழா பொறுத்த வரைக்கும் 6 தாலுக்கா இருக்கு. இந்த 6 தாலுக்கா மக்களும் வெளியே போகிறதுக்கு ஏதோ ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கணும்ல. ஆமாம்ல, நம்ம டூரிஸ்டாக போகிறோம், அதனால நம்ம கிட்ட அதிகமான விலையில இருக்கிற போட்டை காட்டி அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்றாங்க. இதுவே அங்க இருக்கிற மக்கள் யூஸ் பண்றதுக்கு கம்மி ரேட்ல ஏதாவது ஒரு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இருந்து தானே ஆகணும். கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டேன். இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்காக கவர்மெண்ட் ரன் பண்ற கவர்மெண்ட் போட் சர்வீஸ் தான். இங்க இருக்கிற பல கிராமங்களுக்கு போயிட்டு வரதுக்கு நிறைய ரூட்ல போட் ரன் பண்றாங்க. அதுல ஒரு முக்கியமான போட் ரூட் தான் கோட்டையம் ஆலப்புழா போட் ரூட். கோட்டையத்துல இருந்து 46 km தூரத்துல இருக்க ஆலப்புழாக்கு வெறும் 29 டிக்கெட் சார்ஜஸ்லயே நம்ம டிராவல் பண்ணலாம். நம்ம ஹவுஸ் போட் ரெண்டு கிடைத்தா கூட இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. இவ்வளவு கம்மி ரேட்ல கிட்டத்தட்ட 5 மணி நேரம் போட்ல டிராவல் பண்ண முடியும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குன்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. கோட்டையத்துல இருந்து ஆலப்புழாக்கும், ஆலப்புழால இருந்து கோட்டையத்துக்கும் ஒரு நாளைக்கு 5 இங்க ரன் பண்றாங்க. நீங்களும் எங்களை மாதிரி வீக்கெண்ட் ட்ரிப்பா பிளான் பண்ற மாதிரி இருந்தா சென்னையில இருந்து கோட்டையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அங்கிருந்து ஆலப்புழாக்கு கவர்மெண்ட் போட்ல போயிட்டு ஆலப்புழாவை நல்லா சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் ஏறிக்கலாம். அப்படி இல்லைன்னா சென்னையில இருந்து ஆலப்புழாக்கு ட்ரெயின்ல வந்துட்டு அங்க நல்லா சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து கவர்மெண்ட் போட் ஏறி கோட்டையம் வந்துட்டும் கோட்டையம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் ஏறிக்கலாம். சரிங்க, இதுவே ஆலப்புழால தங்கிட்டு சுத்தி பாக்குற மாதிரி இருந்தா என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கும்? இங்க ப்ரொசீஜர் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் பெருசா கிடையாது. இங்க தங்கி சுத்தி பாக்குறவங்களுக்கு வசதியா போட் ஹவுஸ், ரூம், இதெல்லாம் நிறையவே ரெண்டு கிடைக்குது. கோவா போகும், மேக்மே ட்ரிப்பு, இது மாதிரி நிறைய ஆன்லைன் போர்ட்டல்ல உங்க பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி புக் பண்ணிட்டு போய் தங்கி சுத்தி பார்த்துட்டு வரலாம். சரி, நம்ம எப்படி போகணும்னு நம்ம வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றியா? நாங்க சென்னையில இருந்து 8:55 கிளம்புற ஆலப்புழா எக்ஸ்பிரஸ்ல ஏறி மறுநாள் காலையில அரௌண்ட் 10:30 ஆலப்புழா ரீச் ஆயிட்டோம். அங்கிருந்து சுமார் 1.5 km டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஆலப்புழா பீச்சுக்கு நடந்தே போயிட்டோம். அங்க ஒரு 1.5 நல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆலப்புழா பீச்சோடைய ஃபேமஸான டிஷ்ஷான கடல் சிப்பி ஃப்ரை பண்ணதை டேஸ்ட் பண்ணிட்டோம். அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி கவர்மெண்ட் போட் ஜெட்டிக்கு போயிட்டோம். ஆட்டோவுக்கு 100 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. போட்குள்ளார ஸ்நாக்ஸ் எதுவும் கிடைக்காதுங்கிறதால நாங்கள் முன்னாடியே ஸ்நாக்ஸை வாங்கிக்கிட்டு அரௌண்ட் 2:30 ட்ரிப்பு போகிற போட்டில் ஏறிட்டோங்க. இந்த அண்ணா தான் எங்களுடைய போட் கேப்டன். எங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இங்கே போட் ஓட்டிட்டு போனாங்க. ஆரம்பத்தில் நார்மலாக போயிட்டு இருந்த இந்த போட் ரைடு சிட்டியை தாண்டினதும் வேற லெவலில் இருந்துச்சுங்க.
இந்த மாதிரி சீனரிஸ்லாம் நாங்கள் சினிமாவில் பார்த்ததோட சரி, இப்போ தான் நேரில் பார்க்குற சான்ஸே எங்களுக்கு கிடச்சிது. இந்த போட் ரைடில் பிறந்த குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே தைரியமாக ட்ராவல் பண்ணலாம். பட் நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். நீங்கள் இதோ பார்க்குறீங்களே, இதுதான் போட் ஸ்டாப். நம்மளுக்கு எப்படி பஸ் ஸ்டாப்போ அதே மாதிரி இங்கே லோக்கல் மக்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு வசதியாக அவங்களுக்கு இதே மாதிரி நிறைய போட் ஸ்டாப் இருக்குது. ஆலப்புழா டு கோட்டையம் இன்பிட்வீன் ட்ராவலில் கிட்டத்தட்ட 10 மேற்பட்ட போட் ஸ்டாப்பில் இந்த போட் நின்று தான் போச்சு. உண்மையாகவே ரொம்ப 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 சூப்பரான ஒரு அனுபவமாக இந்த போட் ரைட் எங்களுக்கு இருந்துச்சு. இப்போ இருக்கிற மிஷினரி லைஃப்பில் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நீர்வழி பயணத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். லைஃப் லாங் கண்டிப்பாக ஒரு கோல்டன் மெமரிஸாக இந்த ஆலப்புழா உங்கள் மனசுலே இருக்கும். நாங்க ஈவினிங் சுமார் 6:30 கோட்டையம் ரீச் ஆயிட்டோங்க. அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நைட்டு 8:00 சென்னைக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் ஏறிட்டோம். சரி, இப்ப இந்த மொத்த ட்ரிப்புக்கும் ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறத விளக்கமா பாக்கலாம். சென்னை சென்ட்ரல் இருந்து ஆலப்புழா போறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் ஃபேரா ஒரு ஆளுக்கு 430 ஆச்சுங்க. ஆலப்புழா பீச்ல இருந்து ஆலப்புழா போட் ஜெட்டி போறதுக்கு ஆட்டோ ஃபேரா எங்க ஃபேமிலிக்கு 100 ஆச்சு. ஆலப்புழா போட் ஜெட்டிலேருந்து கோட்டையம் போட் ஜெட்டி போகிறதுக்கு போட் டிக்கெட் ஃபேரா 29 ஆச்சுங்க. கோட்டையம் போட் ஜெட்டிலேருந்து கோட்டையம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு ஆட்டோ ஃபேரா எங்கள் ஃபேமிலிக்கு 120 ஆச்சுங்க. கோட்டையம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் ஃபேரா 435 ஆச்சு. இவ்வளோதாங்க செலவு. ஃபுட் அண்ட் அதர் பர்சஸ் எக்ஸ்ட்ரா ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.